So students, this is your supplementary, Homeless Man and His Friends, a True Story. Homeless Man அப்படினா, a man who does not have a home. அதாவது வீடு இல்லாத ஒரு மனிதர். அப்புறம் அந்த வீடு இல்லாத ஒரு மனிதரோட friends. இதுதான் வந்து இந்த supplementary reading ஓட title. இது வந்து ஒரு true story, உண்மையான ஒரு சம்பவம். இது வந்து நீங்க வந்து you have to read. இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான். ஸோ ஸ்டோரி புக் படிக்கிறது எப்படிலாம் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அதே மாதிரி தான். நான் வந்து படிச்சுட்டு ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யூ த ஸ்டோரி. ஜஸ்ட் லிசன். ப்ரோஸ் மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போக மாட்டேன். ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் கன்வேட் இன் த ஸ்டோரி. நீங்கள் திருப்பியும் போய் படிச்சுட்டு இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே. There is a homeless man in Rio do Sul in South Brazil who often sacrifices his own food to feed the stray dogs around him. Once he suddenly required emergency treatment, his kindness came back to him like a boomerang, for the faithful dogs he had been feeding made sure he was not alone. So Rio do Sul அப்படின்றது South Brazil இருக்கிற ஒரு டவுன் ஆர் சிட்டி. அங்கே வந்து ஒரு ஹோம்லெஸ் மேன் இருக்கார். அவரோட ஃபுட்டை வந்து எப்போதுமே வந்து ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுவார். தனக்கு கிடைக்கிற சாப்பாடை ஸ்ட்ரே டாக்ஸ்னால் ரோட்டில் சுற்றி திரியிற நாய்க்கு போடுவார். ஒரு நாள் வந்து அவர் சடனாக ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்க்கு அண்டர்கோ ஆக வேண்டியிருந்தது. ஸோ அப்போ வந்து அவரோட அந்த கைண்ட்னஸ் வந்து திருப்பி வந்தது லைக் அ பூமராங். பூமராங்கிறது ஒரு ஆர்டிக்கல், நீங்கள் த்ரோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு திரும்பி வரும். ஸோ இட்ஸ் லைக் த ஃபெய்த்ஃபுல் டாக்ஸ் ஹி ஹட் பீன் ஃபீடிங் மேட் ஷுர் ஹி வாஸ் நாட் அலோன். ஸோ அவரை வந்து ஃபீட் பண்ண அந்த டாக்ஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா திருப்பி அவருக்கு வந்து அவர் தனியாக இல்லை அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், த டாக்ஸ் இன்க்ரெடிபிள் லாயல்ட்டி வாஸ் விட்னஸ்ட் பை நர்ஸ் கிறிஸ் மேம்ப்ரம் அண்ட் ஹர் கலீக்ஸ். த ஹோம்லெஸ் மேன் நோன் அஸ் சீசர் அரைவ்ட் அட் த எமர்ஜென்சி ரூம் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் அட் அபவுட் 3 AM டு சீக் ட்ரீட்மெண்ட் அண்ட் மெடிக்கேஷன் ஃபார் அ ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஹெல்த் கண்டிஷன் ஹி ஹட் பீன் பேட்லிங். இட் வாஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் அட் த ஹாஸ்பிட்டல் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஸ் ஹி நார்மலி கோஸ் டு அனதர் ஹெல்த் ஃபெசிலிட்டி இன் டவுன். தஸ் மேம்ப்ரம் அண்ட் ஹர் கலீக்ஸ் டிட் நாட் நோ அபவுட் சீசர்ஸ் கண்டிஷன் நார் ஹிஸ் பேக்ரவுண்ட். ஸோ இந்த இன்க்ரெடிபிள்னா அன்பிலீவபிள், லாயல்ட்டினா நன்றி உணர்வு. இந்த டாகோட அன்பிலீவபிள் லாயல்ட்டி வந்து யார் பார்த்தாங்க, விட்னஸ்ட் அப்படின்னா பார்த்தவங்க யாருன்னா ஒரு மேம், கிறிஸ் மேம்ப்ரம் அப்படின்ற ஒரு நர்ஸும் அவங்களோட கலீக்ஸும் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சீசர், அந்த ஹோம்லெஸ் மேனோட பேர் வந்து சீசர். சீசர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க எமர்ஜென்சி ரூமுக்கு வந்து போகிறாரு 3 மணிக்கு, காலையில் 3 மணிக்கு. அவருக்கு ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஹெல்த் கண்டிஷன் இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக அவர் போகிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவர் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறது. நார்மலாக அவர் வேறு ஒரு ஹெல்த் ஃபெசிலிட்டிக்கு போவார். அப்போ தான் வந்து மேம்ப்ரம், நர்ஸ் மேம்ப்ரமும் அவங்க கலீக்ஸ்க்கும் வந்து சீசரோட கண்டிஷன் வந்து என்னங்கிறது தெரியாது. ஸோ மேம்ப்ரம் அண்ட் ஹர் கலீக்ஸ் அவங்களுக்கு வந்து சீசரோட எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் என்னன்றது தெரியாது, அவரோட பேக்ரவுண்டும் தெரியாது. So not before long they realized that he had a gang of dogs accompanying him. 4 concerned dogs had showed up at the entrance of the hospital and were waiting for Caesar. They were concerned about their homeless master, who the nurses soon learned had been for some time foregoing his own meals to feed the dogs. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னா இந்த சீசர் வந்து தனியாக வரல, இவர் கூட 4 டாக் வந்து வந்திருக்கு அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த டாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கன்சர்ன்டாக இருக்குது, கேரிங்காக இருக்குது, என்ட்ரன்ஸில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த டாக்ஸோட கன்சர்ன் தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே வேர் கன்சர்ன்ட் அபவுட் தேர் ஹோம்லெஸ் மாஸ்டர் ஹூ த நர்சஸ் சூன் லேர்ன்ட் அண்ட் சீசருக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மீல்ஸை கூட வந்து அந்த டாக்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கு அவர் கொடுக்குறாரு. இதே மாதிரி தான் வந்து அவரோட சாப்பாட்லேருந்து அந்த டாக்ஸ்க்கு அவர் நிறைய சாப்பாடு கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அந்த டாக்ஸ் தான் வந்து அவர்கிட்ட பயங்கர நன்றி உணர்வாக இருக்குது. அதனால் அவர் சடனாக ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அந்த டாக்ஸும் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துடுச்சு.
ஸோ நர்ஸ் மேம்பிரம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபோட்டோவை எடுத்து ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி வந்து நான் வந்து 3 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ஒரு மாஸ்டர் வந்து, அவர் வந்து ஸ்ட்ரீட்டில் வசிக்கிறவர் தான், ஆனால் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவரோட கம்பானியன்ஸ் வந்து டோர்லேயே அவருக்காக காத்துட்ருக்காங்க. கம்பானியன்ஸ்னா ஃப்ரெண்ட். A simple person without luxury who depends on help to overcome hunger, the cold, the pain, the evils of the world has by his side the best companions and the exchange is reciprocal. So, ஒரு சாதாரண மனிதர், எந்த ஒரு வசதியும் இல்லாதவர், தன்னோட சாப்பாட்டுக்கு அப்புறமா வந்து வலிக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்னொருத்தரோட ஹெல்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மனிதர், ஆனால் அவர் கூட வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவர் செய்த அந்த ஹெல்ப்புக்கு அந்த ரெசிப்ரோக்கல்லாம் திரும்பி செய்கிறது, நன்றி உணர்வோடு இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர் கூடவே வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் அவங்க ஒரு இந்த ஃபோட்டோ வச்சு ஒரு ரைட்டப் எழுதுகிறாங்க, ஒரு போஸ்ட் போடுறாங்க. An exchange of love, affection, warmth and understanding. A person who confessed to us that he stops eating to feed them. Mamprim continued. So Caesar enna solrarna, na vandu enakku saapadu illa na kuda na vandu inda dogs ku vandu saapadu kudupen abindrada vandu avaru confess pandraru. Confess pandradna ottukkrathu. So speaking to the dodo, Mamprim said they are all well taken care of and chubby. So dogs ellame nalla alaga இருக்காங்க, சாப்பாடெல்லாம் கிடச்சி அழகாக இருக்காங்க. அட் த சேம் டைம் த ஃபெய்த்ஃபுல் கெனைன்ஸ், கெனைன்ஸ்னால் இந்த இடத்துல டாக்ஸை ரெஃபர் பண்ணுறாங்க. டாக் ஃபேமிலியில் இருக்கிற அந்த அனிமல்ஸை வந்து கெனைன்ஸ்ன்னு சொல்வோம். ஃபெய்த்ஃபுல்னால் நன்றி உணர்வோடு இருக்கிற டாக்ஸ் சீசரோட சேஃப் ரிட்டர்னுக்காக ஆங்ஷியஸ்லி ஆன்டிசிபேட்டிங். ஆங்ஷியஸ்லி ஆன்டிசிபேட்டிங்னா ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்காங்க சீசர் வந்து சேஃபாக திரும்பி வரணும் அப்படின்ட்டு. Fortunately, the animals reunited with their owner in no time. So, fortunate abdina vandu nalla vidama avanga owner vandu hospital la treatment mudichu the dogs oda poi seindidraru. Not wanting to keep Caesar and his companions apart, the staff let the dogs inside after giving him the medication he needed. They even offered some food to Caesar. Believe me, he ate some and saved a bit to give the dogs later. So, in the dogs vandu vaasaliye wait panniterukku. Ivangala patti therinjittadukaprama vandu hospital la vandu dogs ulla vidranga. Caesar ku saapadu kudukranga hospital la. Ana Caesar vandu konja saaptittu meediya dogs ku kudukraru. So, oru man neram kaprama Caesar vandu hospital la irundhu veettukku, ஐ மீன் வீடு கிடையாது, திரும்புகிறாரு. டாக்ஸும் வந்து அவர் பின்னாடியே வந்து வாலாட்டிக்கிட்டே போகுது. ஸோ மேம்ப்ரம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ டோன்ட் நோ வாட் ஹிஸ் லைஃப் இஸ் லைக் ஆர் வை ஹீ இஸ் ஆன் த ஸ்ட்ரீட், பட் ஐ அட்மயர் த ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஹீ ஹேஸ் ஃபார் ஹிஸ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க. எதனால் அவர் தெருவில் வசிக்கிறாரு, அவர் லைஃப் என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து அந்த சின்ன ஃப்ரெண்ட்ஸ், அந்த டாக்ஸ் வந்து அவர்கிட்ட எவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருக்கு அப்படின்றத நான் ரொம்ப ரொம்ப அட்மயர் பண்ணுறேன். அட்மயர் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப வியப்பாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சீயிங் தெம் லைக் திஸ் வெயிட்டிங் அட் த டோர் ஜஸ்ட் ஷோஸ் ஹவு மச் தே வேர் வெல் கேர்ட் ஆஃப் கேர்ட் ஃபார் அண்ட் லவ். ஸோ மாஸ்டருக்காக வாசல்லையே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறத பார்க்கும்போது அவங்க அந்த டாக்ஸ் வந்து எவ்வளோ நல்ல விதமாக பார்த்துக்கப்படுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்றாங்க. ஸோ சீசருக்கு வந்து மெட்டீரியல் பொசிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நோ கின்னா சொந்தங்கள் எதுவுமே கிடையாது. தெருவில் தான் இருக்கார். ஆனால் வந்து அவருக்கு வந்து ரொம்ப லவ்விங் கம்பானியன்ஸ் இருக்காங்க, அதாவது லவ்விங் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியும் இட்ஸ் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஷிப்னா டாக்ஸ்க்கும் அவர் அந்த மாஸ்டருக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இந்த ஸ்டோரி படித்து பாருங்கள், இட்ஸ் அ ட்ரூ ஸ்டோரி. ஸ்டோரி படித்து பார்த்துட்டு க்ளாசரி ஃபுல்லாக படிச்சுடுங்க. படிச்சுட்டு காம்ப்ரிஹென்ஷன் க்வெஷ்சன்ஸ் வந்து A exercise write pannunga. Next one the C exercise also you have to finish.
வந்து பாருங்க யுவர் லாஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டெப் டு சக்சஸ் கோடிங் டிகோடிங். இங்கே வந்து ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக வந்து உங்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, இன் அ சர்டின் கோட் லாங்குவேஜ் இஃப் பியூஜி இஸ் 30 அண்ட் ஏஎல்எம்எஸ் இஸ் 45 தென் சிஏடிஇடி என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற நம்பர் எடுத்துக்கோங்க, யூக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற நம்பர் எடுத்துக்கோங்க, ஜிக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ பிக்கு வந்து 2, யூக்கு வந்து 21, ஜிக்கு வந்து 7. ஸோ 21 + 7 = 28, 28 + 2 = 30. ஸோ பியூஜிக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்க நம்பர்ஸ் மூணு நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் 30 வருது. அதே மாதிரி ALMS ஏக்கு வந்து 1, எல்லுக்கு வந்து 12 + 1 = 13, எம்முக்கு வந்து 13 + 13 = 26, எஸ்ஸுக்கு வந்து 19. ஸோ எஸ்ஸுக்கு வந்து 19. ஸோ இந்த ALMSக்கு வர நம்பர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி கேடட்க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். சிக்கு என்ன நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க, ஏக்கு என்ன நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க, டிக்கு என்ன நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க, இக்கு என்ன நம்பர், டிக்கு என்ன நம்பர், எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன நம்பர் வரும்ன்றத இந்த ஆப்ஷன்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி INFER, INFERக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு அந்த நம்பர்ஸை ஆட் பண்ணால் 25 வருதா, சப்ட்ராக்ட் பண்ணால் 25 வருதா, மல்டிப்ளை பண்ணால் 25 வருதா, டிவைட் பண்ணால் 25 வருதா அப்படின்றத நீங்கள் ரிலேட் பண்ணணும். அதே மாதிரி ஜெர்சி, ஸோ ஜெர்சிக்கு உரிய நம்பர்ஸ் எடுத்து எழுதிட்டு அது எல்லாத்தையும் என்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணால் இந்த 28 வருதுன்னு பார்த்துட்டு அதை வந்து இந்த சாய்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸசைஸும் நீங்கள் எனக்கு முடிச்சுட்டு அனுப்பணும். அதுக்கப்புறம் கனெக்டிங் டு செல்ஃப், டிக் த பாக்ஸஸ் தட் யூ ஹவ் டன் அண்ட் செக் யுவர் செல்ஃப் வெதர் யூ ஆர் அ குட் ஃப்ரெண்ட். இங்கே இருக்கிற இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு இதை நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிக் போடுங்க, பண்ணலைன்னா இன்டூ போட்டு எனக்கு அனுப்புங்க. ஐ ஹவ் கிவன் மை ஃப்ரெண்ட் த மனி தட் ஐ சேவ் டு பை அ நோட் புக் எக்ஸெட்ரா. என் ஃப்ரெண்டுக்கு நான் சேவ் பண்ண மணியை வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே டிக் மார்க் போடுங்க, கொடுக்கலன்னா இன்டூ மார்க் போடுங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் எக்ஸசைஸ். வித் திஸ் யுவர் யூனிட் 1 இஸ் கம்ப்ளீட் எக்ஸப்ட் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், கிராமர். அது வந்து நான் வந்து தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். ஸோ இதில் இருக்க எக்ஸசைசஸ் எல்லாமே முடிச்சுட்டு எனக்கு அனுப்புங்க. இன்றைக்கி ஃபுல் டே யூ ஹாவ் டு டூ தீஸ் எக்ஸசைசஸ் அண்ட் சென்ட் இட் டு மீ. யாரும் யாரும் பார்த்தோம் காப்பி அடிக்கக்கூடாது. காப்பி அடிக்காமல் எனக்கு நீங்கள் இதை வந்து முடித்து அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ.